எம்எஸ் தோனியோட ரிட்டையர்மெண்ட்ன்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தலதோனி ஒரு ஒரு சிஎஸ்கே மேட்ச்லயும் ரிவீல் பண்ணிட்டு வராரு. ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐக்கு வான்கடே ஸ்டேடியம்ல மேட்ச் முடிஞ்சது. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல தலதோனி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, நான் இந்த கிரவுண்ட்ல பிளே பண்ண 2011 ஓடிஐ வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்ச எப்பவுமே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு மெமரபிள் மூமெண்டா என் மனசுக்குள்ள இருக்கும்னு சொல்லிட்டு, கூடவே 2017 டி20 வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வந்தப்போ மும்பை ஃபேன்ஸ் அண்ட் கிரவுட் கொடுத்த ரிசப்ஷனையும் மறக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. சரி, அந்த மேட்ச்ல தான் அப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, அடுத்து சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்எச்க்கு ஹோம் கிரவுண்ட்ல மேட்ச் நடந்து முடிஞ்சப்போ, நான் இப்ப என்னோட கரியரோட லாஸ்ட் ஃபேஸ்ல இருக்கேன், என்னோட இந்த இறுதி கட்ட ஆட்டத்தை பார்க்க ஃபேன்ஸ் எல்லாம் சேப்பாக்கு வந்து சியர் பண்றது எனக்கு பர்சனலா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு தலதோனி சொல்லிருப்பாரு. சரி, ரெண்டு தடவை தானே சொல்லிருக்காரு பரவாயில்ல போனது போச்சுன்னு பார்த்தா, அதுக்கடுத்து சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆருக்கு கேகேஆரோட ஹோம் கிரவுண்ட் ஆன ஈடன் கார்டன்ஸ்ல மேட்ச் நடந்தப்போ ஃபுல்லா கேகேஆர் சப்போர்ட்டர்ஸ் தான் இருப்பாங்கன்னு பார்த்தா, கடைசியில திரும்புற பக்கம் எல்லாம் ஃபேன்ஸ் ஃபுல்லா எல்லோ ஜெர்சி மட்டுமே போட்டுட்டு சிஎஸ்கே தோனிக்காக சியர் பண்ணி மேட்ச் பார்க்க வந்திருந்தாங்க. அந்த மேட்ச் முடிஞ்சதும் இதை பத்தி தோனி கிட்ட கேட்டதுக்கு, கேகேஆர் ஃபேன்ஸ் எல்லாம் சிஎஸ்கே ஜெர்சி போட்டுட்டு எனக்கு ஒரு நல்ல ஃபேர்வெல் மூமெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணதுக்கு தேங்க் பண்றேன்னு சொல்லிட்டு, ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் டைம் கேகேஆர் கிரவுண்ட்ல மேட்ச் நடக்கும்போது ஃபேன்ஸ் எல்லாம் கேகேஆர் டீம்க்கு சப்போர்ட் பண்றதை பார்க்கலன்ற மாதிரி சொல்லி ஒரு புதிர் போட்டதோட, கொல்கட்டா கிரவுண்ட்ல இருந்து ஜஸ்ட் 2 hours டிராவல் டிஸ்டன்ஸ்ல நான் கிரிக்கெட் ஆகிறதுக்கு முன்னாடி கரக்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் டிக்கெட் கலெக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி அவரோட ஓல்ட் டேஸ் அண்ட் மெமரிஸ் பத்தி பேசி ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாரு. அண்ட் லாஸ்டா இப்ப ஜெய்ப்பூர்ல நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச்ல தோனி போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் அப்ப என்ன சொன்னார்னா, என்னோட ஹையஸ்ட் ஓடிஐ ஸ்கோர் 183 ரன்ஸ் நாக்க நான் இங்க தான் அடிச்சேன், சோ அதனாலே இந்த கிரவுண்ட் என் லைஃப்ல ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கிரவுண்ட் சொல்லிருப்பாரு. ஒரு பக்கம் தோனி இப்படி மேட்ச்க்கு மேட்ச் போற ஸ்டேடியம்ல தன்னோட பியூட்டிஃபுல் மெமரிஸ் ஷேர் பண்ணிட்டு வரேன். இதெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை தோனிக்கு இந்த வருஷத்தோட ரிட்டையர்மெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பயப்பட, அதுக்கேற்ற மாதிரி இந்த ஐபிஎல் சீசனோட பிளே ஆஃப் மேட்சஸ் ஆன குவாலிஃபயர் 1 அண்ட் எலிமினேட்டர் ரெண்டு மேட்ச் சேப்பாக் ஸ்டேடியம்ல தான் ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி தோனி தன்னோட ரிட்டையர்மெண்ட் சேப்பாக் ஸ்டேடியம்ல ஃபேன்ஸ் முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிருப்பாரு. அதனால ஒருவேளை இந்த டைம் சிஎஸ்கே பிளே ஆஃப்ல ஏதாச்சும் சொதப்பி மேட்ச் லாஸ் ஆகிட்டா ஒருவேளை 2019 ஓடி வேர்ல்ட் கப் அப்புறமா தன்னோட இன்டர்நேஷனல் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண மாதிரியே இந்த சீசனோட ஐபிஎல் இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மனசுல ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா சிஎஸ்கே பிளே ஆஃப்ல வின் பண்ணி ஃபைனல் போயிட்டா எப்படியும் நெக்ஸ்ட் இயர் அகைன் சேப்பாக் கிரவுண்ட்ல வந்து பிளே பண்ணுவார்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிளே மன ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். பட் பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா நம்ம என்ன வேணா சொல்லலாம், ஆனா முடிவு தலைவன் கிட்ட தான் இருக்கு. பட் தோனி இப்படி போற இடத்துல தான் தன்னோட பியூட்டிஃபுல் மெமரிஸ் மேட்சுக்கு மேட்ச் ஷேர் பண்ணிட்டு வரதுனால அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுதான் அவரோட லாஸ்ட் சீசனா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இல்லனா தோனி ஜஸ்ட் கேஷுவலா தான் அவரோட மெமரிஸ் ஷேர் பண்றாரு, இதுக்கு ரிட்டையர்மெண்ட்க்கு எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல. கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் சீசன்ல தோனி சிஎஸ்கே டீமுக்காக பிளே பண்ணுவாரு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.